ஜெயிக்கிறதுலேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று எதிரியோட பலத்தோட மோதி ஜெயிக்கிறது, இன்னொன்று எதிரியோட பலவீனத்தோட மோதி ஜெயிக்கிறது. பாஜகவுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் எப்பயுமே செட் ஆகும், எதிரியினுடைய பலவீனத்தோட மோதி ஜெயிக்கிறது. காங்கிரஸினுடைய பலவீனம் அப்படிங்கிறது அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன்று, ரெண்டாவது ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது ராகுல் காந்தியை தவிர அடுத்த ஃபேஸை வந்து காட்டுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. சோனியா காந்தி அப்படிங்கிறவங்க ஒதுங்கினதுனால ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதனோட விளைவு மக்கள் மக்கத்தில் அவர் மேலே வந்து ஒரு மரியாதையை குறைச்சி விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தியினுடைய முகத்தை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும் போதே இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துடாதா அப்படின்னு காங்கிரஸ் காட்டினவங்க காரங்களே காட்டின பயத்தினாலையும் அவங்களும் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக வந்து உய்யாரத்தில் போய் உட்காந்துருந்தாங்க. அவங்கள ஓங்கி சம்பட்டியாக அடிக்கக்கூடிய வகையில் நீ ஆட்சி பண்ணதெல்லாம் போதும், இறங்கி கட்டில் விட்டு கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மக்கள் எல்லாருமே வந்து கர்நாடகா எலெக்ஷன் மூலிமா பதிலடி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 135 இடங்களில் வந்து காங்கிரஸுக்கும் 66 இடங்களில் பாஜகவை மட்டும் கொடுத்து ஓரமாக போய் உட்கார வச்சுருக்காங்க. சரி, இது மட்டுமே பாஜகவுக்கு விழுந்த அடியாக வந்து போதுமா அப்படின்னு நினச்சோம்னா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. எந்த ஹிஜாப் நீ வேணான்னு சொன்னியோ, எந்த ஹிஜாப் குடும்பத்தாரை அவமதிச்சியோ, எந்த ஹிஜாப் குழந்தைய வந்து கேவலப்படுத்தினியோ, எந்த ஹிஜாப் குழந்தை படிப்பு படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டியோ, எந்த ஹிஜாப் போட்ட குழந்தையினுடைய ட்ரெஸ்ஸை கலட்ட வச்சியோ, எந்த ஹிஜாப் போட்ட குழந்தையினுடைய மதத்தை தூக்கி வச்சுட்டு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போகிற அளவுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்தியோ, அதே ஹிஜாப் குடும்பத்தார் தான் இன்னைக்கு சபாநாயகர் போஸ்டிங்கில் வந்து உட்கார போகிறாங்க கர்நாடகா. நீ எந்திரிச்சு வணக்கம் வச்சுதான் ஆகணும். அது நீ ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக பாஜக காரங்க அந்த வரக்கூடிய சபாநாயகருக்கு சட்டப்பேரவையில் எந்திரிச்சு மரியாதை கொடுத்தே ஆகணும். நீ எந்திரிச்சுட்டு வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான், அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ உட்காரவே முடியும் சட்டப்பேரவையில். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவே நீ இருந்தாலும் அவர் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், சிட் டவுன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உட்காரவே செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு பதவியில் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து அடுத்து உட்கார போகிறாங்க. ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விடயத்தை மட்டும் கிடையாது, கர்நாடகாவினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா டைரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தார், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு தகுந்த அளவில் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் 9 வேட்பாளர்கள் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிப்பாட்டி வச்சு 9 பேரையும் ஜெயிக்க வச்சாங்க கர்நாடக மக்கள். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த சபாநாயகர் யார், அந்த சீட்டில் யார் போய் உட்கார போகிறா அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒரு பதிலோடு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ தற்காலிக சபாநாயகராக ஆர்.வி. தேஷ்பாண்டே அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயம், அவரையே வந்து அடுத்து போஸ்டிங்கில் போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் காங்கிரஸ் தலைமை வந்து பேசினாங்க. ஆனால் அவர் அமைச்சர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறாருங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவரே சொல்லியிருந்தார். அடுத்து சபாநாயகர் போஸ்டிங் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே, நிரந்தர சபாநாயகராக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அந்த போஸ்டிங்க்கு நான் தகுதியே கிடையாது, என்ன அமைச்சர் போஸ்டிங்னா கொடுங்க, அந்த வேலைனா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாரு, அமைச்சர் போஸ்டிங்க்கு தான் நான் வந்து லாய்க்கு அப்படின்னு. ஏன்னா வந்து அமைச்சராக இருக்கும்போது தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க முடியுங்கிறதுனால அவர் கொஞ்சம் உஷாராக வந்து அமைச்சர் போஸ்டிங் போயிட்டார். சபாநாயகர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அந்த சபையினுடைய நாயகனாக இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு செல்வாக்கு வேறு இடங்கள்லையோ அதை பயன்படுத்தி வேற ஒரு விடயங்களை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையவே ஒட்டுமொத்தமாக கொடுக்கும்போது இருக்கக்கூடிய வலிமையும், ஒரு சபையை கட்டி அதனுடைய மாண்பை மற்றும் பாதுகாக்கக்கூடிய வேலையும், இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அமைச்சருடைய போஸ்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அதுதான் அவருக்கு செட் ஆகுங்கிறதுனால தேஷ்பாண்டே வந்து அந்த பக்கம் போயிட்டார். சரி, அடுத்து வந்து இந்த சபாநாயகர் போஸ்டிங்கில் இதுக்கு முன்னாடிலாம் இருந்து அலங்கரித்தவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே எலெக்ஷனில் தோற்று போனவங்க தான். எலெக்ஷனில் தோற்று போனவங்க எப்படி சபாநாயகர் போஸ்டிங்கில் போய் உட்கார முடியும்? எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் போஸ்டிங்கில் போய் உட்காடுறாங்க, ரைட்டு, நியாயமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது 2004 இப்போதைக்கு எடுத்த வரலாறு வரைக்கும் கர்நாடகா சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் எல்லாருமே அந்த போஸ்டிங்கில் போய் உக்காந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து நேரடியாக மக்களை போய் சந்திக்கும் போது மக்களால் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. கடந்த 20 காலமாக கர்நாடகா சட்டப்பேரவையில் இதே நிலை தொடர்றதுனால வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எஸ்எம்கிருஷ்ணன் ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2004 யார் சபாநாயகர் போஸ்டிங்கில் உட்காந்துட்டு அடுத்து வந்து எலெக்ஷனுக்கு வந்து போய் நிற்கிறாங்களோ அவங்கள மக்கள் தோக்கடிச்சிட்றாங்கங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதுனால தேஷ்பாண்டே அந்த இதுக்கு சம்மதிக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹிஜாப் மேட்டரை வச்சுட்டு ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு புது பிளான் போடுது. முக்கியமான ஒரு ஆளை வந்து இந்த இடத்துல வந்து உட்காரணும், அதுவும் இஸ்லாமியர் ஒருத்தர் தான் இந்த இடத்துல வந்து சபாநாயகர் போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா நம்முடைய மார்க்கம் வந்து வேறு மாதிரி, மக்கள்கிட்ட நல்லது செஞ்சோம் அப்படின்னா அவங்க திருப்பி ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு டைரெக்டாக வந்து போஸ்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒருத்தரை. சரி, அவர் யாருப்பா அப்படின்னு கேட்டால், அவர் பேர் யூடி காதர். 2007 தொடர்ந்து 5 நடந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஜெயித்தவர். கிட்டத்தட்ட சித்தராமையா வந்து எப்படி 9 முதல் இது போஸ்டிங்கில் ஜெயிச்சு 9 சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனாரோ, அதே மாதிரி நம்ம துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம டிகேஎஸ் அவர்களும் 8 தேர்தலில் பங்கேற்று அவங்களும் ஜெயிச்சாங்களோ, அதே மாதிரி இவர் 5 தேர்தலில் பங்கேற்று, ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து அரசியலில் இருந்தவங்களும் அவங்களும் போட்டியிட்ட தேர்தல் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சவங்க தான். ஸோ நல்ல பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம், அரசியல் குடும்பம், கர்நாடக அரசுக்கு சித்தராமையாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால யூடி காதர் அவர்களை இன்று மதியத்துக்குள்ளே வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்ய வச்சுருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுனால சபாநாயகர் போஸ்ட்டுங்க அண்ணன் போஸ்ட்டு அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போட்டியின்றி வந்து அவரையே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த சபாநாயகராக அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் யார் அப்படின்னு கேட்டால், 2007, 2008, 2013, 2018 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள எலெக்ஷன்லையும் அவர் தான் ஜெயிச்சிருக்காருங்கிறாங்க. மொத்தம் வந்து 5 வந்து எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் மங்களூர் தொகுதி எல்லாத்துலேயுமே வந்து அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. போட்டிக்கிட்ட எல்லா தொகுதிகளையுமே வெற்றி பெற்றதுனால மக்கள் மத்தியில் அவர் குறுக்கக்கூடிய செல்வாக்கு, அதே நேரத்தில் அவருடைய பேச்சு துணி எல்லாரையும் வந்து கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சபையை கட்டுப்பாப்பாக வந்து வச்சுக்கிறதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சபையில் சட்டப்பேரவையை பொறுத்தளவில் ஒரு குரல் ஒன்றும் பெருசாக எதிரொலிக்காது. ஏன்னா 66 உறுப்பினர்களோட குரல் வந்து எதிரொலிக்குமா, இல்லை 135 பேரோட குரல் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டால் 135 தான் பெருசு. ஸோ பாஜகவினர் வந்து சத்தம் இல்லாமல் ஒதுங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைரெக்டாக எல்லா மாநிலத்தினுடைய முதல்வர்களையும் கூப்பிட்டாங்க. முக்கியமாக சமூக நீதி காக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சிஎம்லாம் போயிருந்தாங்க. விசிகா தலைவர் தொல் திருமாவளவன், அப்புறம் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன், இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு அவமரியாதை நிகழ்ந்த சம்பவங்களாக சொல்கிறாங்க. ஒரு கூட்ட நெரிசலில் வந்து பின்னுக்கு தள்ளுறது அப்படிங்கிறது யதார்த்தமான நிகழ்வு. அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி பழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிகேஎஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை செஞ்சுருக்கார். எஸ்எம் கிருஷ்ணா அவர்களுடைய காலில் போய் விழுந்திருக்கார். தொடர்ந்து டிகேஎஸ்ஸை வந்து கர்நாடக எலெக்ஷன்ஸில் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கப்படுது. ரெசார்ட் அரசியலில் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கிறது உயரமானது. மகாராஷ்டிராவில் காஃபி சாப்பிட்றதுக்காக போய் பாஜகவினுடைய பிடியில் இருக்கக்கூடிய காங்கிரஸாரையெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலையை செஞ்சவர். ஸோ இப்படி வந்து ரெசார்ட் அரசியலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய டிகேஎஸ் அவர்களை பார்த்து வந்து சித்தராமையாவும் பயந்து போயிட்டு தான் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிகேஎஸ் வந்து எஸ்எம் கிருஷ்ணாவினுடைய கால்களில் போய் விழுந்தது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம். ஆனால் டிகேஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்எம் கிருஷ்ணா ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, அவர் வந்து நேரு பீரியட்லேருந்து இருக்காரு. ஸோ அவருடைய காலில் விழுந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஆசி வாங்குறதுங்கிறது தப்பு இல்லையே. ரெண்டாவது, டிகேஎஸ் அவர்கள் ஏற்கனவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர், தலைமைச் செயலகத்தினுடைய வாசலில் விழுந்திருக்காரு. ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களுடைய காலை தொட்டு வணங்குறேன்னு சொன்னார். சோனியா காந்தியும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தான் என்னுடைய குடும்பம், அவங்க தான் என்னுடைய கோயில் அப்படின்னு சொன்னார். இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர் வந்து எஸ்எம் கிருஷ்ணாவினுடைய காலில் போய் விழுந்ததில் எந்த விதமான ஆட்சியும் இல்லை. அதனால் வந்து இந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்காது. சித்தராமையா அவர்களே வந்து 5 வந்து முதல்வராக இருந்தால் கூட அதை டிகேஎஸ் அவர்கள் ஏற்றுப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஸோ டிகேஎஸுக்கு நெருக்கமான நபர்கள் வந்து அடுத்த அமைச்சர்கள் போஸ்டிங்கில் உட்காருவாங்களான்னு கேட்டால், விதிப்படி என்ன நடக்குது அப்படின்னா, மொத்தம் 34 வந்து கர்நாடக சட்டப்பேரவையில் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 8 தான் அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் வந்து டிகேஎஸினுடைய ஆதரவாளர்களும் அமைச்சர் போஸ்டிங்கில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிகேஎஸ் அவர்கள் வலுவான ஒரு தனக்கான ஒரு பேக்ரவுண்டை ரெடி பண்ணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் இருக்குது. சித்தராமையாவுக்கு டஃப் கொடுத்து அடுத்த 2 கழித்து 2024 எலெக்ஷனில் காங்கிரஸை மேலே போய் ஒரு பிரதமர் போஸ்டிங்கில் யாராவது ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு கர்நாடகாவை ஒட்டு மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை தான் டிகே செய்யப்படுறாரு. அதுக்கான அத்தியாயம் தான் இப்போ தொடங்கியிருக்குங்கிறாங்க. ஸோ சபாநாயகர் பதவியில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து உட்கார போகிறாரு. அவருக்கு பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் எந்திரிச்சுட்டு வணக்கம் செலுத்த போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இப்போவே வந்து மனசு ரொம்ப புல்லரிக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா யாரை நீ ஒதுக்குறியோ அவன் உனக்கு ஒய்யாரமாக கொண்டு போய் உனக்கான தலைவன் போஸ்டிங்கில் போய் உட்காரும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் அந்த உலகத்தினுடைய வழக்கம். ஸோ உலகத்தினுடைய யதார்த்தமான வழக்கத்தை நம்ம மாற்ற முடியுமா? அது அது வாடகை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதுதான் இயற்கையின் நியதி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இது இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னதோட என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற வழக்கமான ஹேஷ்டேக்கோட அடுத்த தலைப்பை நோக்கி நான் பயணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.